ஸ் குட் மார்னிங் டுடே கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா குவான்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஸோ அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் பற்றி இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஷோடேஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் பற்றி பார்க்க போகிறோம் கவனிங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்ட்டு இந்த சொல்யூஷன் டு த ஷோடேஞ்சர் ஈக்குவேஷன் கிவ்ஸ் அ பர்மிட்டட் எனர்ஜி வேல்யூ கால்டு ஐ கேன் வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த ஷோடின்ஜெரிவேஷனில் சொல்யூஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்மிட்டட் எனர்ஜி அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எனர்ஜிக்கு பேர் ஐ கன் வேல்யூ அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங்ஸ் டு ஐ கன் வேல்யூ அப்போ அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வேவ்ஸாக வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அது எதை குறிப்பிடுதுன்னா ஐகன் வேல்யூ குறிப்பிடுது ஸோ அந்த அதை அந்த எனர்ஜி தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா ஸோ அந்த பெர்மிட்டட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம யார் சொல்கிறாங்க ஆர்பிட்டால் அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போது த சொல்யூஷன் சை சைங்கிறது நம்ம இருக்குன்னு சொல்லிடுறோம் வேவ் ஃபங்க்ஷன்னு த சை ஆஃப் த ஷோட் வேவ் இக்யேஷன் த ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் லைக் ஹைட்ரஜன் கேன் பி ரெப்ரஸென்ட் ஓகேவா ஸோ நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம் ஒன் எலெக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து ஹைட்ரஜனை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள் சை இன்ட்டு ஆர் கமா டீட்டா கமா ஃபை அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் எஃப் ஆஃப் டீட்டா ஜி ஆஃப் ஃபை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன்னு இந்த ஆர் டீட்டா ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆய்ச்சுகள் சொல்லுவேன் தமிழில் அதாவது கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரியாக்ஷன் ஐ மீன் கோஆர்டினேஷன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது அந்த வேவ் வந்து எந்த டைரக்ஷன்ஸில் வருது நமக்கு ஸோ அந்த வந்து பேஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஸோ அப்போ வந்து கவனிங்க ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆர் இஸ் சார் ரே ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இந்த ஆர் ஆஃப் ஆருங்கிறது சார் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அதர் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்கால ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஆர் ஆஃப் ஆருங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் இது ரெண்டும் வந்து ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் அஸ் வி நோ சை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங் அதுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு மீனிங் கிடையாது அப்போ ஸ்கொயர் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அதாவது சைஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சார் ரிலேட்டட் டு ப்ராப்ளம் டி ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒத் கிவன் வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் ஸோ அப்போ வந்து சைஸ் ஸ்கொயர் அதாவது சைங்கிறதுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சைஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது எது கூட ரிலேட் பண்ணுறாங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித்இன் த வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு என்ன நடத்தோன்னா ப்ராபபிலிட்டி அதாவது ஒரு குறிப்பிட்ட நியூக்ளியஸ் ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸை சுற்றி ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் இனியை என்ன சொல்கிறாங்க கிவ்வன் வேல்யூம் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னால் அவங்க சொல்கிறது ஏதே சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்டால் தான் சொல்கிறாங்க ஓகே ஆர்பிட்டால் இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஆர்பிட்டால்னு என்னது ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் ச அட்டு மேக்சிமம் எங்கே வந்து எலக்ட்ரானுடைய நிகழ்த்தகு அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஆர்பிட்டான்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் அவங்க வந்து கிவன் மாஸ் சேஸுங்கிறாங்க ஸோ அப்போ அந்த சைஸ் ஸ்கொயர்டு வந்து என்ன சொல்கிறாங்க ஸோ இது கூட ரிலேட் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் மீன்ஸ் ஆர்பிட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து கவனிங்க ஸோ அப்போ லெட் இஸ் அனலைஸ் த சைஸ் ஸ்கொயர்ட் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அப்போ அந்த சைஸ் ஸ்கொயர்ட் அந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதாவது இப்போ ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேரியாகுது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அதோடய எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வேரியாகுது இப்போ இந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வேறே ஆகும் ஸோ அடுத்த ஆர்பிட்டாளுக்கு எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் ஸோ ஓகேவா ஸோ அண்ட் த டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அதே போல் அதோடய டைரக்ஷனும் வந்து மாறும் இப்போ ஒரு இடத்துல இருக்குது ஒரு ஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரான்ஸ் மாதிரியே இருக்காது ஒவ்வொரு ஆர்பிட்டர்ஸ்க்கும் அதோடைய எலக்ட்ரானுடைய டைரக்ஷன்ஸ் மாறும் ஓகேவா ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் த சிங்கிள் எலக்ட்ரான் நம்ம யார் எடுத்துக்கிறோன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் எல்லாம் ஆட்டம் எடுத்துகிட்டுங்க எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் அதில் ஹைட்ரஜன் அதோடய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ ஒன்று ஸோ அப்போ ஒன் அப்படிங்கும் போது நம்ம பாருங்கள் குவான்டம் நம்பர்ஸ் அதுக்கு என்ன வரும் ஒன் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஹைட்ரஜனில் ஸோ அப்போ என் அதை வந்து கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ஒன்று எலெக்ட்ரான் ஐ மீன் அட்டாமிக் நம்பர் ஒன் எஸ் ஒன் வரும் ஸோ இந்த ஒன் எஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு ஒன்று இதோடய குவான்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எல் வேல்யூ வந்து ஜீரோ ஸோ அப்போ அது வந்து இதை ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் வந்து ஆக்குபை பண்ணுது ஸோ அப்போ அதோடைய ஆர் அதோடைய ரேடியஸ் சொல்கிறோம் இல்லையா ஸோ ஆர் ஆர் ஸ்கொயர்ட் ஸோ அதோடைய பிளாட் பண்ணுறோம் கிராஃப் வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம் யார் யாருக்கு அதோடைய ரேடியஸ்க்கு அந்த ஆர்பிட்டாலில் நியூக்லியஸில் இருந்து அந்த ஆர்பிட்டால் இருக்கிற ரேடியஸ் வந்து வெர்சஸ் ஒன்எஸ் ஆர்பிட்டால் இஸ் கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம கிராஃபை பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஸோ கிராஃபை பிளாட் பண்ணும்போது ஃபர் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து என்னது ஆர் ஆஃப் ஏ ஜீரோ ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த ஆர் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ங்கும் போது இங்கே பாருங்கள் அத டிஸ்டன்ஸ் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து குறஞ்சிக்கிட்டே போகுது ஆர் ரேடியஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அதோடைய டோட்டல் வே ஐ மீன் ஆர் ஆர் ஸ்கொயர் வெர்சஸ் ஃபார் ஒன்எஸ் ஆர்பிட்டல் அப்படிங்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ வரும் வேல்யூ உனக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ஐ மீன் இந்த இடத்துக்கு வரும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதோடைய ரேடியஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்து இந்த கிராஃப் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் சொல்லுவோம் அதோடய ரேடியஸ் ஓகேவா ஸோ இதை வச்சு அதை சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் திஸ் கிராஃப் ஷோஸ் அந்த கிராஃப் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பெற்றி அண்ட் எலக்ட்ரான்ட்டு தியூக்ளியஸ் டிக்ரீசஸ் பாருங்கள் நியூக்ளியஸ்க்கும் எதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து டிக்ரீஸ் ஆகிறது வந்து இது மென்ஷன் பண்ணுது ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது டென்னிலருந்து அப்படியே அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதான் சொல்கிறாங்க இந்த கிராஃப் ஷோஸ் தட் டிஸ்டன்ஸ் பிடி வந்து அண்ட் த நியூக்ளியஸ் டிக்ரீசஸ் த ப்ராபரிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானோடைய ப்ராபரிட்டி ஆஃப் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரானுடைய நிகழ் தகவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்குது ஓகேவா ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுது அட் ஆர் ஜீரோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் இஸ் மேக்ஸிமம் பாருங்கள் ஆர் ஜீரோனா இது இதுதான் ஆர் ஜீரோ ஸோ ஆர் ஜீரோவில் ப்ராப்ளம் ஃபைனிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நடத்தும் பாருங்கள் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது தான் மேக்ஸிமம் ஓகே பட் ஆர் ஜீரோவில் ரேடியஸ் வந்து ஜீரோவில் இந்த குவான்டிட்டி ஆர் ஸ்கொயர்ட் இஸ் மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைஸ் ஸ்கொயர் இஸ்ஸை அட்டு த நியூக்ளியஸ் ஸோ இதில் இருந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் கிவன் எஸ் பெரிக்கல்ச்சியில் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆட்டமில் இருக்கிற அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் இருந்து என்ன சொல்கிறான் வேல்யூம் ஆஃப் டிவி பவுண்ட் பை டூ ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்பியர் எடுத்து போகிறோம் டூ ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்க போகிறோம் இந்த வேல்யூம் டிவி டிவின்னு சொல்கிறாங்க டிவினை இஸ் த மீனிங் ஆஃப் டிவினா வேல்யூம் வேல்யூம் வேரியேஷன் ஸோ வேல்யூ ரெண்டு ஸ்பியர் இருக்கு இல்லையா ஸோ இதோட ஒரு வேல்யூம் இருக்கும் இது இந்த இதுக்கு ஒரு வேல்யூம் இருக்கும் ஸோ அதை வந்து என்ன எடுத்துக்கிறாங்க லெட்ஸ் கன்சர்ட் த வேல்யூம் ஆஃப் டிவி பவுண்டட் பை டூ ஸ்பியர் ஆஃப் தி ரேடியை ஒன்று வந்து ஆர் இன்னொன்று வந்து என்ன ஆர் ப்ளஸ் டிஆர் ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அதோட ரேடியஸ் ஆறு இன்னொரு ஸ்பியர் இருக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் டிஆர் டிஆர்ன நடத்தோம் இந்த ரெண்டு ஆர் ரேடியஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஆர்னு சொல்கிறோம் இதுக்கு இது கடையில் ஆறு ஓகே ஸோ இந்த ஸ்பியர் இந்த கடையில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் டிஆர்னு தான் டிஃப்ரென்ஸ் தானே இந்த ஆருக்கும் இந்த ஆர் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஐ மீன் டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஆர் ப்ளஸ் டிஆர்னு சொல்கிறோம் ஸோ அதை வச்சு சொல்லும் போது நமக்கு ஏற்கனவே தெரியும் வேல்யூ ஆஃப் ஸ்பியர் வந்து ஃபார்மில் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்க ஃபோர் பை த்ரீ ஆர் க்யூப்னு சொல்கிறது ஸோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வகைப்படுத்தலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அட்டு கரஸ்பான்ஸ் டு வேல்யூம் வேல்யூம் வச்சுக்கிட்டு கரஸ்பான்ஸ் டூ ரேடியஸை வந்து இதாக வச்சுட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டிவி பை டிஆர் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை த்ரீ பை எண்டு இந்த ஆர் க்யூப் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஆர் க்யூபை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ ஆர் ஸ்கொயர்டு வரும் ஓகேவா இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் வரும் மேக்ஸில் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பை டிஆர் இஸ் இக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு த்ரீ ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் க்யூப் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஆ த்ரீ ஆர் ஸ்கொயர்டு வரும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் த்ரீ த்ரீ கேன்சல் காமன் டேம் வந்து கேன்சல் ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டிஆர் வந்து இந்தப்போ கொண்டு போயிடுங்க இங்கே கொண்டு போயிட்டீங்க இப்போ டிவி இஸ் இக்குவல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஆர் அப்படின்னு வருது ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடு என்ன பண்ணிக்காங்க சைஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் ஸோ அப்போ சேர்த்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அதை பிளாட் ரெண்டுக்கும் கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம் அதாவது ரேடியஸ் ஆருக்கும் அதாவது ஆங்ஸ்ட்ராங்களை சொன்னோம் ரேடியஸாக ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபோர் ஃபை ஆர் ஸ்கொயர் சைஸ் குவய்டுக்கும் வந்து பிளாட் பண்ணுறோம் அதாவது ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் ஒன் எஸ் ஒன்று தானே ஸோ அதை ப்ளாட் பண்ணும்போது பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இதோட ரேடியஸ் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு ஒன்எஸ் அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு அதாவது இப்போ என்ன சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது அதோட இது என்ன வரும் வேவ் ஒரு வேவ் தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கே போய் ரீச் ஆக பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் அமைக்கணும்னு படிச்சிருப்போம் அட்டாம் ஆட்டமுடைய ரேடியஸ் ஐ மீன் ஒன் எலக்ட்ரான் இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய ரேடியஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் சொல்லியிருப்போம் ஸோ அது ரீச் ஆகுது அதுதான் பாருங்கள் இந்த இந்த பீக் இந்த லெவலை வச்சு தான் நீங்கள் என்ன சொல்கிறோம் ஹைட்ரஜனுடைய அந்த ரேடியஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஐட்டம் கிடையாது ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அபவ் பிளாட் இந்த கிராஃப் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த மேக்ஸிமம் ப்ராப்ளிட்டி அக்கர்ஸ் அட் த டிஸ்டன்ஸ் இப்போ மேக்ஸிமம் ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எலக்ட்ரான் இருக்கிற இடம் எது வரைக்கும் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் வரைக்கும் தான் அதிகபட்சம் அதிகபட்சம்னா எத்தனை இருக்குது ஹைட்ரஜனில் இருக்கிறது ஒரு எலக்ட்ரான் தான் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் இஸ் பாசிபிள் இருக்குது இதில் இன்னும் ஹைட்ரஜன் ஆட்டமில் ஸோ அப்போ மேக்ஸிமம் இதுக்கு இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து ஐ மீன் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை அபவ் பிளாட் ஷோஸ் த மேக்ஸிமம் ப்ராப்ளம் டேக்கர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஆங் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா போர் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ போர் ரேடியஸில் கண்டுபிடிச்ச ரேடியஸும் ஸோ இதோடது வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட் இண்டிகேட்ஸ் இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா த மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இஸ் அ இஸ் அட் ஈசிஸ் டிஸ்டன்ஸ் அப்போ மேக்சிமம் ப்ராபர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அதாவது நியூக்ளியஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தொலைவில் நடத்தும் குறிப்பிட்ட ரேடியஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்ச எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து தேர் இஸ் அ ப்ராப்ளம் டு ஃபைண்ட் அது எலக்ட்ரான்கிட்ட த அதர் டிஸ்டன்ஸ் ஆல்சோ இது இல்லாமல் இது எஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட் நம்ம ஹைட்ரஜனுக்கு பார்க்கும்போது இது ஒன் எஸ் இது ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன் எஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இது இல்லாமல் டூ எஸ் த்ரீ எஸ் அப்புறம் த்ரீ பி த்ரீ டி ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ் இல்லையா வேறு ஆர்பிட்டல் இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டல் ஒன் எஸ்க்கு இவ்வளோதான் டிஸ்டன்ஸு அடுத்து போகும்போது அதில் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க த ஃபைனிங் ஆஃப் எலக்ட்ரான் அட் அதர் டிஸ்டன்ஸ் ஆல்சோ த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டூ எஸ் த்ரீ எஸ் த்ரீ பி த்ரீ டி ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ரெப்ரஸன்ட் பாருங்கள் அதையும் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டூ இயர்ஸ் கேட்க போதுட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ இயர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டூ இயர்ஸ் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் ரெண்டு வேவ் வந்து எத்தனை வேவ் இருக்கும் ரெண்டு வேவ் இருக்கும் ஓகேவா பாருங்கள் அந்த இதுதான் என்னது இந்த பீக் வருதா ஃபஸ்ட்டு இது இது ஒன்று ரெண்டு தட் இஸ் டூ இயர்ஸ் அடுத்து பாருங்கள் ஒன்று ஒரு பீக்கு வந்துட்டு திருப்பி ரெண்டாவது பீக்கு அப்புறம் டவுன் ஆகிட்டு திருப்பி மூணாவது பீக்கு ஸோ தட் இஸ் த்ரீ இயர்ஸ் அடுத்து த்ரீ பி த்ரீ பிங்கும் போது பாருங்கள் ஒன் ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக இது வந்து த்ரீ பீக் இப்படி தான் வரும் என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பீக் போய்ட்டு ஐ மீன் இது மேலே ட இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுதுல இது வந்து ஜீரோவுக்கு வருது திருப்பி அந்த ஜீரோவுக்கு வரதாக தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம் நோடல் நோடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட் இஸ் மை பைட் நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் பார்க்கலாம் வாட் இஸ் மை பைட் நோடல் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா அப்படி வேவாக போயிட்டு அதாவது மேக்ஸிமம் ரீச் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் வந்து ஜீரோவை வந்து ரீச் ஆகும் இந்த ஜீரோ வந்து ரீச் ஆகிற இந்த பிளேஸுக்கு பேர் நோடல் சர்ஃபேஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் நோடல் சர்ஃபேஸ் நோடல் போது அங்கே வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரானுடைய டென்சிட்டிங்கிறது ஜீரோ ஓகேவா வாட் இஸ் மை நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னா த ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஜீரோ அட் த பொசிஷன் இஸ் கால்டு நோடல் பிளேன் ஆர் நோடல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் அதை பற்றி படிக்க போகிறோம் ஸோ அப்போ இது வந்து த்ரீ பி ஆர்பிட்டால் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க ஃபார் டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஆஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இன் டூ இயர்ஸ் ஆர்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இருந்து டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ப்ராபிட்டி டென்சிட்டி ஃபஸ்ட் இன்க்ரீஸஸ் ரீச்சஸ் த ஸ்மால் மேக்சிமம் ஃபாலோடே ஷார்ப் டிக்ரீஸிங் டு ஜீரோ தென் இன்க்ரீஸ் அனதர் மேக்ஸிமம் ஆஃப்டர் த டிக்ரீஸ் டு ஜீரோ பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பியும் ஸ்மால் மேக்சிமம் ஸ்மால் மேக்சிமம்னா கொஞ்சம் அதிகமாக போகுது போயிட்டு திருப்பி டிக்ரீஸ் ஆகி ஜீரோ வந்துருச்சு திருப்பியும் மேலே நைட்ரஜ் மேக்ஸிமம் போயிட்டு திருப்பியும் ஜீரோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க டூ இயர்ஸ் ஆர்பிட்டால த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆறு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஆறு இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் வந்து என்ன நைட்ரு குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸஸ் த ரீச் அ ஸ்மால் மேக்ஸிமம் ஃபாலோப்டி ஷார்ப்பிக்ரீஸ் திருப்பியும் குறைஞ்சிது டிக்ரீஸ் ஆச்சு திருப்பி இன்க்ரீஸ் டு அனதர் மேக்ஸிமம் ஆஃப்டர் திருப்பி என்ன ஆகிடுச்சி மேக்சிமம் ஆகிட்டு திருப்பியும் என்ன ஆகிடுச்சி டிகிரிஸ் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ த ரீஜன் கவனிங் இப்போ தான் நான் சொன்னேன் நோடல் அப்படின்னு நான் த ரீஜன் வேர் த ப்ராபர்ட்டி ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் ரெடியூசஸ் டு ஜீரோ இஸ் கால் நோடல் சர்ஃபேஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி வந்து ஜீரோ பாருங்கள் இது எலக்ட்ரானு போயிட்டு கீழே வருது ஜீரோ இந்த இந்த இடத்துக்கு வர்றது என்னன்னு சொல்லுறோம் நம்ம ஜீரோ த ப்ராிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஜீரோவுக்கு வந்துச்சுன்னா அந்த பிளேனுக்கு அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நோடல் பிளேன் ஆர் நோடல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதுதான் சொல்கிறாங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாட் இஸ் நோடல் பிளேன் ஆர் நோடல் சார் ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இன் ஜென்ரலாக சொல்லணும்னா இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் த என்எஸ் ஆர்பிட்டால் ஹேஸ் என் மைனஸ் ஒன் நோட்ஸ் இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் வந்து என்ன அதாவது அதாவது எஸ் ஆர்பிட்டால இன்னும் எஸ் ஆர் விட்டால் ஹவு மெனி நோடல் பிளேன் இஸ் ப்ரெசண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மலாக இருக்குது என் மைனஸ் ஒன் இருக்குது இப்போ டூ அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது டூ எஸ் ஆர் இந்த டூ எஸ் ஆர்பிட்டால் எத்தனை நோடல் பிளேன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என் மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் இதுதான் எண் என் இண்டிகேட்ஸ் இந்த ப்ரின்ஸிபல் குவான்ட் நம்பர் இப்போ என் வந்து டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஓகேவா இப்போ நோடல் பிளேன் இஸ் ஒன் அதே ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு எடுத்தீங்கன்னா என் மைனஸ் ஒன்னு சிக்கல் டு ஜீரோ ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன கிடையாது நோடல் பிளேன் கிடையாது ஓகேவா ஹாஸ்பின் என் என்எஸ் ஆர்பிட்டால் ஹேஸ் என் மைனஸ் ஒன் நோட்ஸ் இன் அதர் வேர்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஃபார் டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் இஸ் ஒன் ஸோ அப்போ டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு நோடல் பிளைன் வந்து என் மைனஸ் ஒன்னுக்கு வந்து டூ இயர்ஸ்க்கு வந்து ஒன்று த்ரீ எஸ்க்கு வந்து த்ரீ மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது நோடல் வந்து டூ ஓகேவா அண்ட் ஷோ ஆன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த ஃபார்மில் வச்சு நோடல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேக்கல பண்ணிக்கலாம் அப்போ ரொம்ப பாருங்கள் த நெக்ஸ்ட்டு த பிளாட் ஆஃப் ஃபோர் பை ஸ்கொயர் ஐ மீன் சாரி ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் வெர்சஸ் த்ரீ பி த்ரீ டி ஆர்பிட்டால் ஷோஸ் எ சிமிலர் பேட்டர்ன் இப்போ எப்படி நம்ம எஸ் ஆர்பிட்டாலுக்கு நம்ம எப்படி நம்ம டிரா பண்ணியிருக்கோம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயருக்கும் அதோட ரேடியஸ்க்கும் ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் வெர்சஸ் ஆர் வந்து த்ரீ பிக்கும் த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம் அப்போ த நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் அப்படிங்கிறது அதாவது இங்கே எப்படி நம்ம வந்து ரேடியோ நோட்ஸுக்கு வந்து எவ்வளோ நோ நோடல் பிளைன் இருக்குது அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறதுக்கு என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதே போல் த்ரீ பி ஆர்பிட்டால் அண்டு த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு வந்து ஹவர்மனி நோடல் பிளைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் ஃபார்முலா வேறு என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் எல்லுங்கிறது அஸ்சி முதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறோம் பாருங்கள் த்ரீ டி ஆர்பிட்டால் இருக்குது பாருங்கள் த்ரீ டி ஆர்பிட்டால் இதில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அதே போல் த்ரீ பி ஆர்பிட்டாலுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நோட்ஸ் இருக்குது நோடல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன் இங்கே ஒன்று ஒன்று இங்கே மட்டும்தான் ஜீரோ வருது ஸோ அப்போ ஒரே ஒரு த்ரீ பிக்கு வந்து ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது ஸோ அந்த ஃபார்மில் தான் என் மைனஸ் எல் மைனஸ் ஒன் ஸோ த நெக்ஸ்ட்டு இது ஆங்குல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் போது நெக்ஸ்ட் இது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் த வேரியேஷன் ஆஃப் ப்ராபரிட்டி ஆஃப் லொக்கேட்டிங் த எலக்ட்ரான் ஆன் யர் ஸ்பியர் வித் த நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் சென்டர் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த அி முதல் குவாண்டம் நம்பர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற இந்த வேரியேஷன் ப்ராபரிட்டி ஆஃப் லொக்கேட்டிங் அதில் எலக்ட்ரான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லொக்கேட்டிங் எலக்ட்ரான் ஒன் இன் ஸ்பியர் ஸ்பியர்னு அர்த்தம் இது ஆர்பிட்டாலில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா வித் நியூக்ளியஸ் அண்டு இட்ஸ் அ சென்டர் சென்டர்னா அர்த்தம் ஐஎம்னு அர்த்தம் ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அஸ்ஸி முதல் குவாண்டம் நம்பர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆஃப் த ஆர்பிட்டால் விச் த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரஸன்ட் அதில் இருக்க அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கம்போது அது வந்து எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜிமுதல் குவான்டம் நம்பர் அப்போ ஒன்எஸ் ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து எல் ஈக்வல் டு ஜீரோ என் வந்து ஒன்னு தெரியும் நமக்கு இல்லையா ஒன் எஸ்னாவே இது வந்து என்னை மென்ஷன் பண்ணுது என்எஸ் இக்குவல் டு ஒன்னு அப்புறம் வந்து எல் வேல்யூ ஜீரோ எம் வேல்யூ மேக்னெட்டிக் குவான்டம் நம்பரும் ஜீரோ தான் ஸோ அப்போ எஃப்எஃப் டீட்டா ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் எஃப்எப் டீட்டா ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் இன் ஒன் டிவைடட் பை ரூட் டூ அப்படின்னு சொல்கிறோம் g of ஃபை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன சொல்கிறோம் சாரி ஜி ஆஃப் ஃபை அப்படிங்கிறதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் டிவைடட் பை ரூட் டூ பை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தட் இஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இதை இன்டிபெண்டன்ட் ஆஃப் ஆங்கிலம் டீட்டா அதாவது டீட்டாக்கும் 5 அது எப்படி இருக்குது இன்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது angular ஃபைவ் அதாவது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் therefore இதில் வந்து ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன் பை டூ ஈக்குவல் ஸோ தட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட இருக்க கன்க்ளூஷன் என்னென்னா த இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு வந்து எப்படி இருக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் சரியா ஸோ அப்போ த ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபைண்டிங் அப்லக்ட்ரன் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ் அப்போது ஒரு நியூக்ளியஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அதோடைய இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ ஷேப் ஆஃப் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கும்போது ஸோ எஸ் ஆர்பிட்டால் இஸ் இஸ் ஸ்பெரிக்கல் இப்போது ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு ஆர்பிட்டல் அதாவது ஈச் ஆர்பிட்டால் எடுத்துக்கினாலும் சரி அதில் இருக்க ஃபைண்டிங் ஆஃப் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இன்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஷேப் எஸ் ஆர்பிட்டலோட ஷேப் என்னது ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்பெரிக்கல் அப்படிங்கும் போது பாருங்கள் ஒன் எஸ் ஒன் எஸ் ஆர்பிட்டர் இது வந்து ஒன் எஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது டூ இயர்ஸ்னு சொல்கிறோம் இது த்ரீ இயர்ஸ் ஸோ பாருங்கள் ஒன் எஸ் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது வெறும் என்ன ஸ்பெரிகல்ச்சர் எல்லாமே எஸ் ஆர்பிட்டல் எல்லாமே ஸ்பெரிகல்ச்சர் தான் ஒன் எஸ் ஆர்பிட்டாளுக்கு பாருங்கள் ஒன் எஸ் வந்து ஒன் எஸ் ஆர்பிட்டா இதுக்கு நம்ம ஏற்கனவே பாருங்கள் ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது வந்து ஸ்பெரிக்கல் நோடு நோடு சொன்னால் நோடு சொன்னோம் ஸோ எங்கே வந்து ப்ராபிரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் அதாவது இந்த வேவ் வந்து ஜீரோ ஜீரோ ரீச் பண்ணுதோ இந்த வேவ் வந்து ஜீரோக்கு வர்றது தான் நம்ம வந்து அந்த இடத்துல இதுதான் வந்து இங்கே ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இப்போது எலக்ட்ரான் இருக்குன்னா இப்படி அப்படி இந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது ஸோ இது என்ன வே அப்படியே போயிட்டு வேவ் போயிட்டு இந்த இடத்துல வரும் மோதியமா இந்த இதை இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோவாக இருக்கும் நோட் தான் நோடல் ப்ளேன்னு சொல்லுவோம் ஓகேவா அதுதான் இந்த இடத்துல ஒரு ஒயிட்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து தெர் இஸ் நோ நோடு ஒன்எஸ்க்கு வந்து என்ன கிடையாது நோடு கிடையாது ஒன் எஸ் ஆர்பிடா இருக்கு என்ன கிடையாது தெர் இஸ் நோ நோட்ஸ் நோட்ஸ் வந்து கிடையாது அப்புறம் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா ஒன் எஸ் அப்படிங்கிறது அப்படிங்குறது என் மைனஸ் ஒன் ஃபார்முலா என் மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது அதில் ஒன் சப்ஜெக்ட் பண்ணும்போது ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதே அடுத்தது பாருங்கள் டூ இயர்ஸ் அப்படிங்கும்போது பாருங்கள் இது இஸ் ஸோ அதில் பாருங்கள் இடையில சைடில் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு என் மைனஸ் ஒன் ஃபார்மில் போட்டிங்கன்னா டூ மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது அதோட நோடு வந்து ஒன்று டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் ஓகேவா டூ இயர்ஸு அப்புறம் வந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு கெடுத்தீங்கன்னா டூ நோட்ஸ் வரும் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு என் மைனஸ் ஒன் ஃபார்மில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது டூ ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒன் எஸ் டூ இயர்ஸ் த்ரீ எஸ் ஸோ ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்ஸ் ஆஃப் பி டூ பிஆர்பிட்டால் டூ பிஆர் பிஆர்பிட்டால் அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியும் டூ பி அப்படிங்கும் போது பிஆர்பிட்டாலோடைய எல் வேல்யூ வந்து ஒன்று எஸ்ஆர்பிட்டால இருந்தாலும் ஜீரோ பிஆர் எல்எஸ்இகல் டு ஒன்னு அப்போ எம் வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் வரும் இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் குவைட் காம்ப்ளெக்ஸ் இட் ஆர் நாட் டிஸ்கஸ்யர் அதாவது ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் பற்றி ஆங்குலர் ஃபங்க்ஷன் பற்றி இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலை ஓகேவா ஸோ அப்போ ஷேப்ஸ் ஆஃப் பிஆர் பிடல் அப்படிங்கிறது பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க ஸோ டம்பல் ஷேப்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் டம்பல் அப்படின்னா இதுதான் டம்பல் ஷேப்னு சொல்லுவோம் இது வந்து க்ளோவர் லீவ் ஷேப்பு ஸோ பிஆர்பிடல் அப்படிங்கிறது ஷேப்பு டம்பல் ஷேப் இது ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூ இது இது ஒன்று ஓகேவா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது ஒன்று ஸோ அப்போ நமக்கு வந்து மொத்தம் வந்து பிஎக்ஸ் பிஒய் பி அப்படின்னு சொல்லுவோம் இண்டிகேட்ஸ் த்ரீ டே ஓரியன்டேஷன்ஸ் பிஆர்பிடல் ஷேப்பு டம்புள் ஷேப்பு அதுக்கு மூணு ஓரியன்டேஷன் மூணு ஓரியன்டேஷன் என்ன சார் அர்த்தம் இங்கே பாருங்க இது வந்து பிஎக்ஸு இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இது பிஎக்ஸ் அதுக்கடுத்து வந்து இது பாருங்கள் இப்படி ஈஸியாக புரியும் பி எக்ஸ் இது வந்து நம்ம டியில் இருக்குது உள்ளே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காது நான் சொல்கிறது வந்து டூ டி டூ டைமென்ஷனில் போடுறோம் இது வந்து உங்களுக்கு வந்து பிஒய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒய் எக்ஸ் இஸ் மாற்றிக்கூட போட்டுக்கலாம் இதோட டைரெக்ஷன்ஸ் எதுவும் மாறி மாறி வரும் இது ஒய் ஸோ அது மாதிரி இது வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஏசட் இதோட வந்து நோடல் பிளேன் பார்த்திங்கன்னா ஒய் இசெட்ன்னு கொடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன சார் சிறப்பாக தானே சொன்னேன் நோடல் பிளேன் நான் எலக்ட்ரானிக் டென்சிட்டி எங்கே ஜீரோ தான் நோடல் பிளேன் இப்போ இதில் பிஎக்ஸில் வந்து ஒய்யும் இசும் நோடல் பிளேன் அதே போல் பிஒயில் எக்ஸும் இசும் நோடல் பெயின் அதேபோல் பிஇசட்டில் வந்து எக்ஸ் ஒய் வந்து நோடல் பிளேன் ஓகேவா ஸோ இது வந்து ஷேப்ஸ் ஆஃப் பிஆர்பிட்டால் அதுக்கடுத்து டிஆர்பிட்டால் சொல்லும் போது டிஆர்பிட்டாலுக்கு இருந்து எல் வேல்யூ வந்து டூ வரும் ஸோ அப்போ அதோட எம் வேல்யூ தேன்னு தெரியும் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ ஸோ அப்போ ஷேப்ஸ் ஆஃப் டிஆர்பிட்டால் அப்படிங்கும்போது லைக் க்ளோவர் லீவ் ஷேப் க்ளோவர் லீப்னு அர்த்தம் பாருங்கள் நான் டூ டைமென்ஷனில் போடுறேன் இப்படி இருக்கும் க்ளோவர் லீவ் அப்படிங்கும்போது க்ளோவர் இலை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே த்ரீ டைமென்ஷனில் போட்டுருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஃபைவ் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது டி எக்ஸ் ஒய் டி ஒய்இஸ் டி எக் இசட் எக்ஸ் அண்ட் டி எக்ஸ் ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டி இசட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு டி ஆர்பிட்டாலுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது ஃபைவ் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது அதாவது ஓரியன்டேஷன் அப்படின்னா பரிமாணங்கள் சொல்லுவோம் அப்போ த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு அதோடைய நோடல் பிளேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை இருக்குது நோடல் பிளேன் பார்த்திங்கன்னா டூ நோடல்ஸ் இருக்குது சரியா ஸோ அதை பார்ப்போம் ஸோ அப்போ பாருங்கள் அதோடைய ஓரியன்டேஷனுடைய அதோடைய பரிமாணங்கள்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி எக்ஸ் ஒய் த்ரீ டி ஒய் இசெட் த்ரீ டி எக்ஸ் இசெட் பாருங்கள் நோடல் பிளேன் அப்படிங்கிறவங்க இதுதான் அதே நோடல் பிளேன் டூ நோட்ஸ் இருக்குது இதில் சரியா அப்புறம் த்ரீ டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து வந்து த்ரீ டி இன்ட்டு இசெட் ஸ்கொயர் இதுதான் அதோடைய பரிமாணங்கள் அதாவது வடிவங்கள் அதாவது வடிவங்கள் அப்படிங்கும்போது அது வந்து க்ளோவர் லீப் ஷேப் தான் இது வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் அந்த ஆங்குலர் ஃபங்க்ஷனில் சொல்லும்போது அதோடய ஒவ்வொரு டைரக்ஷன் அப்படிங்கும்போது த்ரீ டி எக்ஸ் ஒய் த்ரீ டி ஒய் இசட் அதுக்கப்புறம் த்ரீ டி எக்ஸ் இசட் த்ரீ டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் மூணாவது த்ரீ டி இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த ஷேப்ஸ் ஆஃப் எஃப்ஆர்பிடல் எஃப்ஆர்பிடல் போது அதோடய எல்லோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு த்ரீ வரும் த்ரீ வரும்போது மேக்னடிக் குவான்டம் நம்பர் வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து எஃப்ஆப் இதோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம டிஆர்பிடாலுக்கு ஃபைவ் ஓரியன்டேஷன் வந்த மாதிரி எஃப்ஆர்பிடாலுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஓரியன்டேஷன் இருக்குது செவன் ஓரியன்டேஷன் பார்க்க ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் இது இப்போ எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எஃப்ஆஃப் இசட் க்யூப் எஃப்ஆஃப் எக்ஸ் இசட் ஸ்கொயர் எஃப்ஆப் ஒய் இசட் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் எஃப் ஆஃப் இசட் என்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து எஃப் ஆஃப் ஒய் ஒயின்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ மொத்தம் செவன் ஓரியன்டேஷன்ஸ் அதாவது ஏழு பரிமாணங்கள் பரிமாணங்கள்னால் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸை வச்சு அதோடைய பரிமாணங்கள் மாறும் ஸோ அதோடய பரிமாணங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க டைரக்ஷன்ஸ் ஓகேவா ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எஃப்ஆர்பிட்டாரோடைய ஷேப்ஸை பற்றி என்ன எதுவுமே நம்ம வந்து அது என்ன ஷேப் அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அதாவது எப்படி வாங்கி பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி டிஆர்பிட்டாரில் சொன்னோம் இல்லையா க்ளோவர் லீஃப் ஷேப் அப்படின்னு சொல்லி ஸோ அதே தான் இது என்னங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா இப்போ வந்து எத்தனை இந்த லீவ் இப்படி வருது இல்லையா ஸோ இதே போல் இங்கே முன்னாடி ஒரு லீஃப் வரும் பின்னாடி ஒரு லீஃப் வரும் மொத்தம் ஆறு வரும் பாருங்கள் இங்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இதெல்லாம் பாருங்க தெரியுது ஒன் புரியுதுங்களா இந்த இது மொத்தம் சிக்ஸு ஸோ அப்போ அந்த ஓரியன்டேஷன் சிக்ஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்களா அதில் பரிமாணங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு பரிமாணங்கள் வருது